Hi friends, இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சாஃப்ட்டான சாக்லேட் மஃபின்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மஃபின் ட்ரே இல்லாமல் வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஸ்டீல் கப்ஸ்லையும் பண்ண போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க அரை கப் சீனி சேர்த்துக்கலாம் கால் கப் எண்ணெய் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின வெண்ணையும் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா எடுத்துக்கோங்க ஒரு வடிகட்டியில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாதாமியும் முந்திரியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக துருவண சாக்லேட் சேர்த்துக்கிறேன் கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க மஃபின்ஸ் பண்ணுறதுக்கு பழைய நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க இதை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டீல் கப்ஸ் எடுத்திருக்கேன் இதில் லைட்டாக என்ன தடவிக்கலாம் அப்போ தான் எடுக்கிறப்போ ஒட்டாமல் வரும் இதில் இந்த மாதிரி மஃபின் லைனர்ஸ் போட்டுக்கலாம் இந்த கப்பில் மட்டும் டேரெக்டாக மாவு ஊற்றி பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கப்லையும் முக்கால்வாசி மாவு சேர்த்தாலே போதும் எதுக்குன்னா இது பேக் ஆகுறப்ப கொஞ்சம் பெருசாகி வரும் இது மேலே கொஞ்சமா சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் ப்ரீஹீட் பண்ண கடாயில இதை வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவனில் பண்ணுறதுக்கு மஃபின் ட்ரேயில் லைனஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முந்நூற்றறுபது டிகிரி ஃபேரன் ஹீட்டில் அப்படி இல்லைனா நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில வச்சது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாக்குறப்போ ரெடி ஆயிருச்சு நல்லா அப்புறம் ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் எல்லாம் எடுத்து விட்டாலே ஈஸியா கலண்டு வந்துடும் ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு இது மஃபின் லைனர் வச்சு பண்ணது இதுவும் நல்லாவே சாப்டா வந்திருக்கு ரொம்பவே ஈஸியா சாக்லேட் மஃபின்ஸ் பண்ணியாச்சு சீக்கிரமாகவும் பண்ணிரலாம் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ